இன்னைக்கு வீடியோவில் நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் ஆலு பரோட்டான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ண, ரொம்ப பொடியாக நறுக்கினாலும் பரவாயில்ல, இந்த சைஸில் நறுக்கினாலும் பரவாயில்ல, பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா ஒரு ரெண்டு. இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகா, நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை இதில் நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மசாலுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மசாலுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்மளோட மசாலா இறக்கிடலாம். நல்லா இப்படி இடையில உடச்சி விட்டுருங்க. அங்கங்கே உடச்சி விட்டால் தான் அந்த மசாலா நல்லா மசால் பிடிக்கும், அப்போ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கிடையில் பரோட்டாக்கு தேவையான மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பரோட்டாங்கிறனால மைதாவில் செய்யலைங்க, கோதுமையில் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட பரோட்டா வந்து டேஸ்ட்டாக வரும். இப்படி நல்லா பிசையும் போது பாருங்கள் நல்லாயிருக்கும். நமக்கு இது ரொம்ப கொஞ்ச நேரம் விடவும் அவசியம் இல்லை, நல்லா பிசைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃப் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நாலு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாங்க. மசாலா எதுவும் வெளியே வராத மாதிரி பார்த்து மெதுவாக தேய்ச்சிங்கன்னா மசாலா எதுவும் வெளியே வராது, உள்ளேயே இருக்கும். இப்போ நமக்கு சப்பாத்தி அது பரோட்டா சுடும்போது நல்லா வரும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, ஏன்னா உள்ளேயே உருளைக்கிழங்கு இருக்கிறனால நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை இதுக்கு, நம்ம அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்லாம். அப்படியே ஒன்றுன்னா நம்ம தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா மசாலும் இந்த பரோட்டாவும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சுட்டு எடுக்கலாம், இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம நார்மல் ஆயிலில் தான், வீட்டில் குக்கிங் ஆயில் வச்சு தான் செய்கிறோம். பாருங்க ரெண்டு சைடு நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி எடுத்துக்கலாம். இதோ பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா உள்ள நல்லா சைடில் வந்தது எல்லாமே பொரிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கும். பாருங்கள் சூப்பரான நம்மளோட ஆலு பரோட்டா செஞ்சாச்சு. ஒன்றுன்னா செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆலு பரோட்டா உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. செஞ்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரூபி சேசிக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.